ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்ல இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் வந்துருக்கு, செகண்ட் ஹாஃபு. அந்த மேட்சஸ்க்கெலாம் மட்டும் ட்ரீம் லெவனில் டீம் அனாலிசிஸ் வீடியோ வந்து போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல ஒரு போலும் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது உங்கள் எத்தனை பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கூட அப்டூ டேட்லேயே இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எஸ் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான மஞ்சள் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி, பெங்களூர் வெர்சஸ் சென்னை மேட்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டீம் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து சொல்ல போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயுமே ஒரு ட்ரீம் லெவனில் ஒரு டீம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த டீம் அந்த மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு முக்கியம். அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இன்னையோட முக்கியமான ஸ்டாட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோன்னா ஸ்டேடியம் தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டாக இருக்குது. பார்த்து எந்த ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜாவில் வந்து நடக்குது. இது வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாமே அபுதாபி துபாயில் நடந்துட்டுருந்துச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஷார்ஜாவில் நடக்க போகுது. ஷார்ஜாவில் போன வருஷம் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிக்ஸர் மழை ரன்னு மழை தான். எந்த டீம் வந்தாலும் சரி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. நம்ம போன வருஷம் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியாகவே. ஷார்ஜாவில் எப்போல்லாம் மேட்ச் நடக்குது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமும் இரநூறுன்னு அடித்து நவுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு மேட்ச் ரன் மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த டீம் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தடவை மேட்ச் நடந்ததில் அஞ்சு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டாஸ் வின் பண்ணி எந்த டீம் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆர்சிபி சிஎஸ்கே ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே 17 தடவை ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா 9 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா வந்து மேக்ஸ்வெல்ல 5 டைம்ஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காரு. ஹர்ஷத் படேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஃப் டியூப்ளேசிஸை 2 டைம்ஸும், ராய்டு வந்து பார்த்திங்கன்னா 4 தடவையும் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்டி நம்ம தல தோனி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். 141.50 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து எம்எஸ்டி வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. சாரி அங்கே வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக், இது 141.50. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து தோனி வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்சான ஸ்டாட்ஸு. சரி வாங்க நம்ம டீம் அனாலிசிஸ் உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா நம்ம பிளேயர் சூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7x4 அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப 7 பிளேயர் வந்து 60% அல்ல 70% மேலே எடுத்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிளேயர் வந்து 7 பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா 60% கீழே 50% கீழே வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 4 பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு வின் பண்ணுற சான்ஸ் நிறையா இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு டீமில் கம்மியான பர்சன்டேஜ் எடுத்த பிளேயர் கண்டிப்பாக மினிமம் ஒரு 2-3 பிளேயராச்சும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கிரெடிட்ஸில் இருக்குது, நான் அந்த கிரெடிட்ஸை வந்து செலக்டட் பைன்ற ஒரு ஆப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூப்ளேசிஸ் ருத்ராஜ் கேக்வாட் படிக்கல் விராட் கோலி இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணப்பட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் ருத்ராஜ் கேக்வாட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஆர்சிபி அகேன்ஸ்டாக வந்து நல்லாவே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. போன மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாக் ஆடினார். இந்த கிரவுண்டு ஷார்ஜா கிரவுண்ட் சின்னதுன்றதுனால அவர் அடிக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேக்வாட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அவர் என்ன தான் டெஸ்ட்டில் ஃபார்மில் இருந்தாலும் போன மேட்ச் அடிக்காமல் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டு, கிங் கோலின்னு தான் நம்ம அவரை சொல்லுவோம். ஸோ அவர் சென்னைக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து ஒரு நல்ல நாக் ஆடிருக்காரு. கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். விராட் கோலி வந்து ஏன்னா நிறைய பேர் 60% மேலே செலக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம விராட் கோலி வந்து சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வனிடு அசரங்கா வச்சு ஆடினாங்க. இந்த பாட்டி கிரவுண்டு சின்னதுன்றதுனால கண்டிப்பாக ஒரு வனிடு அசரங்கா ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவருக்கு பதிலாக வந்து டிம் டேவிட் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பேட்டிங் வந்து போன மேட்ச் நல்லாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக டிம் டேவிட வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வன்னிட ஆசிரங்காவுக்கு பதிலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎல் பிஎஸ்எல் எல்லா லீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. செமையான பேட்ஸ்மேன். இவர் பிளேயிங் லெவலில் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டியூப்ளேசிஸ் அண்டு தேவதத் படிக்கல், இவங்க ரெண்டு பேர் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்வெல் சுரேஷ் ரெய்னா 52 மூணு பிளேயர் வந்திருக்காங்க. ரெய்னா வந்து சுத்தமுறை வந்து ஃபார்ம்லே கிடையாது. நம்மளோட ஸ்டார்ட்ஸில் வந்து பார்த்தோம் மேக்ஸ்வெல்ல ஜடேஜா வந்து 5 times வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல்லையும் எடுக்கல. ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அவர் உள்ளே வருவாரா என்னன்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிங்கில் விராட் கோலி, ஃபாஃப் டியூப்ளேசிஸ், தேவதத் படிக்கல், ருத்ராஜ் கைகாட் அண்ட் டிம் டேவிட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆல்ரவுண்டர் செக்ஷனுக்கு வந்து போயிடலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் நிறைய தடவை அவுட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டயக்கில் போகிறார். ஆர்சிபி வேறு அவர் ஒரு ஃபார்மர் டீம். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், பவுலிங் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சாம் கரண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மேட்ச் விளையாடுவார்னு சொல்லிட்டு தோணுது. அவர் உள்ளே வந்தால் பிராவோவுக்கு பதிலாக தான் உள்ளே வருவார் இன்றைக்கி சாம் கரண். அப்படி இன்றைக்கி சாம் கரண் பிளேயிங் லெவலில் இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம அவரையும் வந்து சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா சாம் கரண் வந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. டக்கு டக்குன்னு குயிக்காக விக்கெட்ஸ் உண்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணி அடிக்க அனுப்புவாங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெத்லேயும் வந்து நல்லா பவுலிங் போடுவார். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொயின் அலி, சாம் கரண் இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங். பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பவுலர் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஷார்ஜான்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்காது, விக்கெட்ஸும் அவ்வளோ விடாது, ரன்னுக்கு தான் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பவுலர்ஸ் போட்டால் அதில் ஏதாவது ரெண்டு பவுலர் நிறைய ரன்னுக்கு போயிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் பவுலர் வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போடலாம். அதனால் மூணு பவுலர் தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட ஆடினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3 wickets வந்து எடுத்திருந்தார். ஆனால் கடைசி ஓவரில் ஜடேஜா போட்டு கீழ்கீன் கீஸ்டார் ஹர்ஷல் பட்டேலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வந்து போட்டுட்டு இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 overs மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேமிசன் சிராஜ் போடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பேட்டிங்கில் ரித்ராஜ் கேக்வா, டியூப்ளேசிஸ், மோயின் அலின் ஓப்பனர்ஸ் எல்லாரையும் போட்டதுனால நம்ம ஹர்ஷல் பட்டேல் வந்து பவுலிங்கில் வந்து சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இவர் வந்து மிடில் ஓவர்ஸில் போடுற வாய்ப்பு இருக்குது. விக்கெட்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்தால் இவருக்கு வந்து கிடைக்க ஒரு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷல் பட்டேலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல். என்னடா இது ஷார்ஜாவில் ஸ்பின்னு போட மாட்டாங்க வனிலா ஹசரங்க வைத்துட்டு யுஸ்வேந்திர சஹலை ஏண்டா போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பவுலர். நீங்கள் கேச்சஸ் வரலனாலும் LBW போல்டு எடுக்கிறதுனால வாய்ப்பு, ஸ்டெம்பிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல்கிட்டேருந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஹலை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். மூணாவத ஒரு பவுலர் வந்து சிஎஸ்கேக்கு போக போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் மொயின் அலி, சாம் கரண் ரெண்டு பவுலர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ மூணாவதாக வந்து நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ண போகிறோம் சிஎஸ்கே பவுலர். அது யார்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலி, தேவதத் படிக்கல், டிம் டேவிட் அண்ணன் அது மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து போட்டதுனால இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங் பவர் பிளேயில் போட போகிற பவுலர் வந்து சூஸ் பண்ண போகிறதில்ல. பவர் பிளேலாம் மேக்ஸிமம் தீபக் சஹர் அண்ட் ஏசலூர் போடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்துல் தாக்கூரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் ஆப்ஷனும் வந்து கொடுப்பார் நம்மளுக்கு. பவுலிங்கை வந்து நல்லா போட்டுட்ருக்காரு ரீசெண்டாக. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கு பேட்டிங் வர எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கேஎஸ் பாரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒழுங்காக அவ்வளோவா ரன்ஸ் வந்து அடிக்கல. ஏபிடி வில்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏலியன், அவருக்கு மட்டும் மாட்டுச்சுன்னா நீங்கள் மேட்சே திருப்பி விட்டு போயிடுவார். ஸோ அதனால் நம்ம ஏபிடி வில்லஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் 11. இதில் வந்து உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணணுன்னா அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோடய கேப்டன் வைஸ் கேப்டன் யாராக இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிளேயருமே சிஎஸ்கேல இருந்தால் சூஸ் பண்ணுறேன். மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக போட போகிறேன். கைகோட் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா மொயின் அலி பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி சூப்பராக பண்ணுவார். அவர் ஒன் டவுன் வர வந்து விளையாடுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொயின் அலி தான் வந்து இன்றைக்கி கேப்டன். வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரித்ராஜ் கைகோட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ரெட் ஹாட் ஃபார்மில் வந்து இருக்கார். அதனால் நம்ம வைஸ் கேப்டனாக வந்து ருத்ராஜ் கைகோடை வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் 11 இன்றைக்கான மேட்ச்சுக்கு. அல்டர்னேட் 11 இதில் என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டிம் டேவிட் எடுத்துகிட்டு ராய்டு, மேக்ஸ்வெல் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரவுண்டரில் சாம் கரன் எடுத்துகிட்டு ஜடேஜா வந்து போட்டிருக்கேன். பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் எடுத்துகிட்டு தீபக் தஹார் வந்து போட்டிருக்கேன். இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் பாசிபிளாக உங்கள் டீமில் வந்து பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான டீமாக இருக்கும், ஸ்மால் லீக்குக்கும் சரி கிராண்ட் லீக்குக்கும் சரி. நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன டிப்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நாடகம் பார்க்குறாங்க, மேட்ச் உங்களால் பார்க்க முடியலன்னா அந்த மேட்ச் எப்படி நம்ம லைவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கார்டில் வந்து ஷோ பண்ணுறேன். அது கூட ட்ரீம் லெவன் டிப்ஸு ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்கன்பா. டுமாரோ மேட்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம போட போகிறோம், அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் நண்பா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.